சேலத்தில் நடைபெற்ற விளம்பர திமுக அரசின் இளைஞரணி மாநாட்டில் உடன்பிறப்புகள் செய்த அலப்பறையால் அனைத்து தரப்பினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். உடன்பிறப்புகளின் அட்ராசிட்டி குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பெத்தநாயக்கன் பாளையத்தில் விளம்பர திமுக அரசின் இளைஞரணி மாநாடு நடைபெற்றது. இதில் அமைச்சர் உதயநிதி பேச்சுத்துறையில் ஒளிபரப்பிக் கொண்டிருந்த போது திமுக உடன்பிறப்புகள் மாநாட்டு அரங்கை சூதாட்ட விடுதியாக மாற்றி ரவுண்டு கட்டி ரம்மி விளையாடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநாடு மாலை நிறைவடைந்த நிலையில் மாநாட்டு பந்தலிலிருந்து வெளியே வந்த உடன்பிறப்புகள் சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் குவிந்ததால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலில் ஆத்தூரிலிருந்து நோயாளியுடன் சேலம் நோக்கி சென்ற 108 ஆம்புலன்ஸ் சிக்கி தவித்தது. போக்குவரத்தை சரி செய்ய முடியாமல் போலீசார் விழிப்புதுங்கி நின்றனர். மாநாட்டிற்கு வந்த உடன்பிறப்புகளுக்கு உணவு தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் உணவு சாப்பிட வந்த அவர்கள் கிடைத்தவரை லாபம் என நினைக்கும் தலைமையைப் போலவே கையில் கிடைத்த தண்ணீர் பாட்டில்களை கிரேடு கிரேடாக தூக்கி சென்றனர். மேலும் வழி நெடுகிலும் இருந்த வாழை மற்றும் கரும்பு தோரணங்களையும் வெட்டி எடுத்து சென்றனர். இதேபோல் மாநாட்டிற்கு வரும்போது வாகனங்களின் பின்புறத்தில் உள்ள ஏணியின் மீதும் கம்பிகளை பிடித்துக் கொண்டு தொங்கியவாறும் சாகசங்களை நிகழ்த்தியதோடு மற்ற வாகன ஓட்டிகளுக்கு இடைஞ்சலாகவும் அச்சுறுத்தலாகவும் இருந்து அனைவரையும் எரிச்சலூட்டினர்.